tamilcinemanew.in. மலப்பாறை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கட்டிட தொழிலாளி செய்யும் ஒரு நபர் தனது மனைவியுடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சி சென்றார். அப்போது அவரது வீட்டில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 8 வயதான அவரது மகள் மட்டும் தனியாக இருந்துள்ளார். இதனால் அந்த சிறுமி வீட்டில் தனியாக இருந்தார். இதை அந்த பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் அந்த சிறுமி வீட்டுக்கு சென்றுள்ளான். சிறுமியிடம் கத்தியை காட்டி அவரை கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான். இதனால் அந்த சிறுமி அழுது கொண்டே இருந்தார். சிறுமியின் அருகுழல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சிறுமியின் பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து பெற்றோர்கள் வந்து பார்த்தபோது சிறுமி காயமடைந்த நிலையில் இருந்தார். பிறகு சிறுமியை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த மாணவனின் பள்ளிக்கு மாணவனிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த மாணவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். மாணவனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.